ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மகாபலிபுரம் தான் போகிறோம். இன்றைக்கி 2 days ட்ரிப்பு. இது வந்து நாங்கள் போய் ஈஸியாக ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். மகாபலிபுரத்துக்கு போகிற பிறகு அங்கே என்னென்னலாம் பார்க்கணுன்ட்டு நம்ம இந்த விலாகில் பார்க்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 days ட்ரிப்புனால நாங்கள் 1 day அங்கே ஸ்டே பண்ணணும். அதுக்கு ஆன்லைன்லேயே முதலேயுமோ நாங்கள் ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணியிருந்தோம். இப்போ அங்கே தான் அந்த ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். இதுதான் அந்த ரெசார்ட்டு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருந்தது இந்த ரெசார்ட்டு. இது வந்து மகாபலிபுரத்துக்கு அவுட்டர்லேயே தான் இருந்தது. இதிலேருந்து போகணுன்னா மகாபலிபுரத்துக்கு 10 minutesல போயிடலாம். இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப ரீசனபிளாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நீட்டாகவும் நல்லா அழகாக இருந்துச்சு. குட்டி பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் பிளேஸ் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இங்கே ஃபுல்லாக நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயே இந்த க்ரீனிஸாக நல்லா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்ட்டு. அங்கேருந்து கோவளம் பீச்சுக்கு போயிருந்தோம். இதுதான் கோவளம் பீச்சு. அங்கே ஒரு கோயில் இருக்குது, கோவளம் பீச். இது இங்கேயும் நல்லா இருக்குது. எல்லாருமே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. இங்கேயும் பார்க்குறக்கு இதுவும் அழகாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம். நைட் ஆடவுடனே ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ரெசார்ட்டில் போய் சாப்பிட்டு செஞ்சுட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. இன்டோர் கேம் இருந்தது. அந்த இன்டோர் கேமில் பசங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில் மகாபலிபுரம் போனோம். இது வந்து லைட் ஹவுஸ். மகாபலிபுரத்தில் உள்ள லைட் ஹவுஸ் இது. தூரத்தில் இருந்து பார்க்க தெரியுது. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து சீசல் மியூசியம் தான். அங்கே வந்து 4 வகையான மியூசியம் உள்ளேயே இருக்குது. நாங்கள் சீசல் மியூசியத்தை தான் பார்க்க போயிருந்தோம் ஃபஸ்ட்டு. பட் அங்கே 4 வகையில் மியூசியம்ஸ் இருக்குது. பேர்ல் மியூசியம் இருக்குது. அப்புறம் சின்ன பசங்களுக்காகவே 2-3 மியூசியம் இருக்குது. அங்கே சீசல்ஸ் மியூசியத்தோட என்ட்ரன்ஸு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் போக கலர் கலராகவும் நல்லா அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. குட்டி குட்டியான செல்ஸ்களும் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். குட்டி குட்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய செல்ஸ்லாம் அங்கேயே இருக்குது. செல்லை வச்சு அழகழகான ஷிப்பு, போட்டு, ஏரோப்ளைனு, ட்ரெயின் அது மாதிரி உருவாக்கி ரொம்ப வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், சின்னதுலேருந்து பெரிய வரைக்கும் இருக்குது. பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்குது. பாருங்கள், குட்டி குட்டியாகவும் இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி செல்ஸாகவும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அதையும் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ வெரைட்டியில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குறு மணல் மாதிரி சின்ன சின்ன ஒன்று கடுகுகளும் இருக்குது. அதையும் நல்லா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும். இதெல்லாம் சுற்றி பார்த்து முடிஞ்சதும் நாங்கள் ஃபைவ் ரதாஸ் சுற்றி பார்க்க போயிருந்தோம். இதுதான் ஃபைவ் ரதாஸ். இங்கே வந்து ஐந்து ரதங்கள் இருக்குது. இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக சிற்பங்களை கையாலேயே செதுக்கிறாங்கன்னு நம்பவே முடியல. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கி வச்சுருக்காங்க சிற்பங்களை. கல்வெட்டுக்களை செதுக்கி கொண்டு வந்து வச்சாங்களா, இல்லைன்னா மலையே குடைஞ்சி இப்படி செஞ்சாங்களான்னு தெரியல. மலையைத்தான் குடைஞ்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, நல்ல நீட்டாக இருக்குது. பார்க்காதவங்க இதை வந்து பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். யானெல்லாம் அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நிறுத்தி நல்லா எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பேக்லேயும் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பேக் வியூ பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. எல்லாம் அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து அந்த சைடு வந்து கடல் ஏரியா, அதுக்கு பக்கத்துலேயே நல்ல புல்தரைகளை வச்சுருக்காங்க. இப்போ கடற்கோயிலுக்கு போகிறோம். கடற்கோயில் பக்கத்துலேயே கடல் இருக்குது. இந்த கோயில் வந்து கடற்கரை பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள் கடற்கரை எப்படி அலை வருதுன்ட்டு, சூப்பராக இருக்குது. வியூ பார்க்குறக்கு நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கடற்கரை கோவில். சுற்றி நல்லா பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அந்த கற்சிலைகள்லாம் அழகாக வச்சுருக்காங்க. நந்தி ஃபுல்லாக சுற்றி சுற்றி நந்தி சிலைகள் தான் வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக இருக்குன்னு ஒவ்வொன்றும். இந்த கோயிலுக்கு ரெண்டு வாசல் இருக்கிற மாதிரி இருக்குது. இது கடலை பார்த்து பார்த்து இருக்கிற மாதிரி உள்ள வாசல். இதுதான் ஃப்ரண்ட், அதாவது கடலை பார்த்து இருக்கிற வாசல். சுற்றி நல்ல க்ரீனிஸாக மரங்கள் செடி கொடிகள் நல்லா வச்சுருக்காங்க, நீட்டாக வச்சுருக்காங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது சைடு வீல் ஃபுல்லாக நந்தி, நந்தி சிற்பங்கள் தான் ரொம்ப இருக்குது இங்கே. சுற்றி சுற்றி நந்தி சிற்பங்கள். இவ்வளோ அழகாக கையால் செதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்பவே முடியல. அந்த காலத்திலேயே அரசர்கள் இவ்வளோ அழகாக கலைநய மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. ஃபுல்லாக நல்லா கட்டி முடிச்சிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாமே பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துலேயே கடல் இருக்குது பாருங்கள். கடல் வியூ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடற்கரைக்கு வந்தாச்சு. பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரைக்கு வந்திருக்கோம். அலைகளோடு மக்கள் அலைகளும் கூட்டமாக கூட்டமாக ரொம்ப இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எவ்வளோ நேரமானாலும் இந்த அலைகளை பார்த்து ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அலைகள் எவ்வளோ அழகாக எழும்பி வருதுன்னு. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இனியும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிளேசஸ் இருக்குது, ஆனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.